பிரேம்சந்த் நம்பிராஜன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்முடைய உடல் ஆனது ஏழு சக்கரா இருக்கிறோம், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறதுலாம் வரிசையை நான் சொல்கிறேன். இதை வந்து நம்ம கிறிஸ்டல்ஸ் ஜெம்ஸ்டோன்ஸ் மூலமாகவும் கலத்திரபி மூலமாகவும் அதை நாம் செயல்படுத்தி கொள்ளலாம். ஆக்டிவேஷன் பேலன்சிங்காக வைக்கணும். ஏன்னா ஒரு சில பேருக்கு ஒரு சக்கரா வந்து எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு பணம் சார்ந்த விஷயத்துக்குண்டான சக்கரா வந்து கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து என்னென்னா அதற்குரிய ஜெம்ஸ்டோனோ அதற்குரிய ஹீலிங் கிறிஸ்டல்ஸோ இல்லை அதற்குரிய கலர் தெரபியவோ நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரசியல் பிரமுகர்கள்லேருந்தே எடுப்போம். ஜெயலலிதா அம்மையார் மறைந்த முன்னாள் முதல்வர் பச்சை கலரை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, பச்சை என்றால் புதன். அதே மாதிரி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஐயா வந்து தன்னுடைய ட்ரெஸ் கோடில் வந்து அவர் வந்து மஞ்சள் துண்டு மஞ்சள் சால்வ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வருவார். மஞ்சள் என்றால் குரு. ஸோ வந்து இதே மாதிரி நமக்கு எந்த நிறம் எந்த ஜெம்ஸ்டோனு எந்த கிறிஸ்டலை நம்ம செயல்படுத்தணும் என்பதை இப்போலாம் வந்து சில மிஷின்ஸே வந்துடுச்சு. உங்களுடைய ஆரா மற்றும் உங்களுடைய சக்ராஸ் எப்படி என்ன லெவலில் இருக்குது, எவ்வளவு இருக்கணும், எவ்வளோ அதிகமாக இருக்குது, எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்குன்னே மிஷின்ஸ்லாம் வந்துருக்கு. அது வந்து ஒரு சில பேர் வந்து அதை வந்து வச்சு அதை அவங்க உங்களுக்கு உடனே எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வாங்குறாங்க நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணிக்கலாம், இணையதளத்தில் சர்ச் பண்ணிக்கலாம். க்ரௌன் சக்கரானா மூலாதாரம் இவ்வளோ இருக்குது, ஆகுமே இவ்வளோ இருக்குது, இல்லை இது கம்மியாக இருக்குது, இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கணும் கொஞ்சம் அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். ஏன்னா அதை ஒட்டி தான் அந்த ஏழு சக்கராவும் எப்படி இருக்குதோ அது வழியாக தான் நம்முடைய உயிர் ட்ராவல் ஆகக்கூடியது. ஒருத்தருக்கு அதிக கோபம் வருது, செவ்வாய் தான் கோபம், அப்போ அதற்குரிய சக்கரா என்னவோ அதை வந்து நாம் பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கோபத்தை குறைத்து கொள்வார்கள். இது வந்து சாமதான பேத தண்ட முறை அப்படிங்கிற மாதிரியான விஷயம். சில பேருக்கு இது புரியாது, அதுக்கு தான் வந்து இந்த படம். இது சக்ரா பேலன்சிங் அப்படின்னு, சக்கரம் வந்து ஏழு சக்கரம் இதுதான் வந்து அவங்க தவம் செய்கிறது. இந்த குண்டலினின்னு சொல்லுவாங்க, ரூட் சக்கரான்னு ஒன்று சொல்லுவாங்க, இதுதான் மூலாதாரம். அதுக்கடுத்தது வந்து சேக்ரல், அதுக்கப்புறம் வந்து சோலார் பிளேசஸ், அப்புறம் ஹார்ட் சக்ரா, அதுக்கப்புறம் த்ரோட்டு, அப்புறம் தேடை, அப்புறம் க்ரௌன் சக்ரா. க்ரௌன் சக்ரானா சகஸ்ரா அப்படிங்கிற இந்த இது, தேடைங்கிறது இந்த ஆக்ஞை, த்ரோட்டுங்கிறது இந்த பக்கம் வர்றது, ஹார்ட்டுங்கிறது நெஞ்சு, அதுக்கப்புறமா வந்து தொப்புள் கிட்ட ஒன்று உண்டு, அதுக்கப்புறமா மர்ம உறுப்புகள் கிட்ட ஒன்று, கீழே நம்மளுடைய பின்பக்கம் இருக்கக்கூடிய ஆசனவாய் அருகில் இருக்கக்கூடிய மூலாதாரம். ஸோ இதுக்கு வந்து ஜெம்ஸ்டோன்ஸில் வந்து ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு இது கொடுத்துருக்காங்க. க்ரௌனுக்கு வந்து டைமண்ட், கிளியர் குவார்ட்ஸ், கோல்டு, அப்புறம் தேர்டைக்கு வந்து லாபிஸ் லாக்ஸுலி, அமித்திஸ்ட், பர்பிள் ஃப்ளூரைட், அப்புறமா வந்து த்ரோட் சக்ராக்கு வந்து டர்காயிஸ், அக்வாமரைன், அசூரைட், ஹார்ட் சக்ராக்கு வந்து எமரல்ட், மேலச்சீத், பிங்க் குவார்ட்ஸ், இதுக்கு வந்து சோலார் பிளேசஸ், அதுக்கு எல்லோ சிட்ரின், கிறிஸ்போபிரில், கோல்டன் ரூட்டிலைட் குவார்ட்ஸ், சாக்ரலுக்கு வந்து சிட்ரின், கார்னலின், சில்வர் ரூட்டிலைட் குவார்ட்ஸ், ரூட் சக்ராக்கு வந்து டைகர் சை, ஃபயர் அகேட், ஹெமடைட். இதுக்கு கலர்ஸும் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஜெம்ஸ்டோன் வாங்கக்கூடிய வசதி இருந்தால் ஜெம்ஸ்டோன் வாங்கிக்கலாம், இல்லை கிறிஸ்டல் வாங்கக்கூடிய வசதி இருந்தால் கிறிஸ்டல் வாங்கிக்கலாம், இல்லை வந்து எனக்கு அவ்வளோ வசதி கிடையாது, என்னால் ஸ்டோன் வாங்குற அளவுக்குலாம் இது கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க கலர் தெரபியை யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்ன, க்ரௌன் சக்ராக்கு வயலட்டு, தேடைக்கு வந்து ப்ளூ, த்ரோட்டுக்கு வந்து டர்காயிஸ் கலரு, அதாவது கொஞ்சம் பச்சையும் இல்லாமல் ப்ளூவும் இல்லாமல் ரெண்டு கலவை, ஹார்ட் சக்ராக்கு வந்து எமரல்டுங்கிறதே பச்சை தான்,
சோலார் இது வந்து என்ன அப்படின்னா எல்லோ சிட்ரின்ங்கிறது குருவை குறிக்கக்கூடியது, அது வந்து மஞ்சள். அப்புறமா வந்து சாக்ரல் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு சந்தன நிறமாக இருக்கின்றது. ரூட் சக்ராங்கிறது டைகர் சை அப்படின்னா புலிக்கண் மாதிரி இருக்கும், இந்த எண்ணெயோட நிறம் மாதிரி இருக்கும். இதில் வந்து இவங்க கலருக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஞ்சம் ரோஸ் கலர் பிங்க் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் சக்ரா பேலன்சிங். எதுவுமே எனக்கு செட் ஆகிறது இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை வச்சு இதை வந்து கண்ணாடியில் எப்படி வச்சுக்கணும், இதிலவா இமேஜ், அந்த இமேஜில் நீங்கள் இந்த இந்த நபர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு என்னுடைய மூலாதாரத்தை நான் செயல்படுத்தி கொள்கின்றேன், என்னுடைய குண்டலினியை நான் செயல்படுத்தி கொள்கின்றேன், என்னுடைய ஆக்னா சக்கரத்தை நான் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன், என்னுடைய சகசிராவை நான் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன், என்னுடைய ஹார்ட் சக்ராவை நான் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன், என்னுடைய சாதிஷ்டானத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன், என்னுடைய விசுத்தியை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன், என்னுடைய மணிபூரகத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன், என்னுடைய சுவாதிஷ்டானத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன். இப்படிலாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சக்கரத்தை வந்து நீங்கள் செயல்படுத்துவது போல் உருவகப்படுத்தி செயல்படுத்தும் முறை இந்த படத்தை வைத்தும் செய்யலாம். இதை அடிக்கடி எடுத்து பார்த்து உங்கள் சக்கரம் எல்லாம் பேலன்சிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறதும் சிறப்பான பலனை வழங்கும். சக்கரா ஒருத்தருக்கு நல்லபடியாக இருந்தால்தான் அவர் வாழ்க்கை வந்து வெற்றியை தரும். இதுதான் வந்து உங்களுடைய ஆரா கிளென்சிங், சக்ரா கிளென்சிங், சக்ரா பேலன்சிங் இது மாதிரியான இது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் சக்ரா வந்து கேதுவுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் கர்மத்தை வந்து கர்ம பதிவுகளை வந்து அங்கொண்டு தான் வைக்கும். அதனால்தான் பாருங்க ரொம்ப சின்ன வயசில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை கூட அவங்க ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க. அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக நடக்கலாம், எது வேணா இருக்கலாம், ஆனால் கரெக்டாக வச்சுருப்பாங்க. மற்ற இடைப்பட்ட காலத்தில் நடந்த விஷயங்களெல்லாம் மறந்துடுவாங்க. ஒரு ரெண்டாவது படிக்கும்போது இல்லை மூணாவது படிக்கும்போது ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பேன். வயசு 80-90 ஆனாலும் அதுதான் வந்து அந்த ரூட் சக்கராக்கூடிய விஷயம். ஏன்னா நம்ம கர்ம பதிவுகள் எல்லாமே போய் அங்கே தான் போய் சேருது. அதுதான் வந்து எப்போவுமே வந்து நம்ம ஆசன வாய் மூலாதாரம் கழிவுகள் அப்படிங்கிறது வந்து எல்லாமே பாவ கழிவுகள். நமக்கு சக்கையாக போய் கழிவாகிறது எல்லாமே பாவமாகவும் நம்முடைய உடலில் கலந்து கொள்ளக்கூடியது எல்லாமே புண்ணியமாகவும் கருதப்படக்கூடியது. அதனால தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ராகுவுக்கு ஆண் குறியவும் கேதுவுக்கு பெண் குறியும் உருவப்படுத்துவது உண்டு. இதெல்லாம் வந்து சயின்ஸ் இருக்குது, இதில் வந்து ஹிஸ்டாரிக்கலான விஷயங்கள் இருக்குது, புராணங்கள் இருக்குது, இதிகாசங்கள் இருக்குது, ஆராய்ச்சி இருக்குது, ஜோதிடம் இருக்குது, மறைபொருள் ரகசியம் நிறைய இருக்குது. இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் நம்மளுடைய ஏன் கஷ்டப்படுறோம், வாழ்க்கையில் எதுக்கு நம்ம கவலைப்படுறோம், இதெல்லாம் நிரந்தரமான ஒன்றா, இந்த நான் என்கின்ற ஒரு விஷயம் என்ன, நான் யார், ரமணன் வந்து நான் யார் என்கின்ற ஒரு விஷயத்தை தேடி போனதுனால தான் அவர் இன்றைக்கி நம்ம ஒரு ஆளை பற்றி நம்ம பேசுகிறோம், ரமணன்ற ஒருத்தரை பற்றி நம்ம பேசுகிறோம், ஒரு மகானை பற்றி பேசுகிறோம், ஒரு வாழ்ந்த புண்ணிய புருஷரை பற்றி நம்ம பேசுகிறோம். எத்தனையோ மக்கள் வராங்க, ஜனிக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு போகிறாங்க வர்றாங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரி தெரியாது, அவங்க என்ன தெரியாது. நீங்கள் என்ன சாதிச்சீங்க அப்படின்னா சொத்து பத்தா காசு பணமா அதெல்லாம் கிடையாது. நாலு பேருக்கு உதவி செய்தால்தான் ஒரு வழிகாட்டினால்தான் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். இன்றைக்கும் வந்து ஒரு பாரதியார் கவிதைகள் அப்படின்னா பாரதியை நம்ம ஞாபகப்படுத்துகிறோம், கண்ணதாசன் கவிதைகள்னா கண்ணதாசன் தான் நம்ம நினைக்கிறோம், ஏ ரகுமான்னா ஏ ரகுமான் மியூசிக்கு, இசை நாணி இளையராஜனா இசை நாணி இளையராஜா மியூசிக், பாலச்சந்திரனா அவருடைய டைரக்ஷன், பாரதிராஜனா அவருடைய டைரக்ஷன், கருணாநிதினா கலைஞர் அவர்கள் ஒரு ஆளுமை திறன், அவருடைய பேச்சாற்றல், ஜெயலலிதா அம்மானா எல்லாருக்குமே வந்து ஒரு சாந்த சுரூபமாக நிறைய விஷயங்களை ஒரு டிக்டேட்டர்ஷிப்பாக இருந்தவங்க. இதை மாதிரி நாமளும் ஆக வேண்டும் என்று நினைக்கணும். 10-11 இருக்கிறோமா இல்லை 10-1 த ஒன் நம்பர் 1 இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. அதை நோக்கி தான் பயணிக்க வேண்டும். நற்பவி நற்பவி நற்பவி. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.